Hi everyone, Vanakkam, I am Srika and welcome back to Tamilan Talks. In this video, we will talk about this book. What is so special with this book? This book is actually Tamilan Enge. In the pair, one in the Buddhakam Fulla, the Buddhakatra, the Motam Aruthinal Pakam Riker. So in the Aruthinal Pakam Fulla, we want the Yeda Patina Yirkapoli, the Buddhakatra title, and the Namaksulichi. Yes, in the Buddhakamande, Mulka, Ayrthi Tolayati, Arbati Wundri Varicom, Tamilagal Yapri and Danga, Kuripa, Ayrthi Arbati Wundana, and the Malaysia Tamilagal, and the Andaluk Makkal. I mean, Ulaga Makkal and the Malaysia and Tamil and Valrang and Andaru Apodiki Teriada upon the Singapore Malaysia, Nana Yirandichi. So, upon the Sule 11, the Tamil girl Abrinsona, one with the Tamil Agatravalda Tamil girl, other company, Yangila Valda Tamil girl. So, in the Rind group of Tamil girl, me when the Yapadi Girindanga Abringarda and in the Buttakatlan, Ang and the Portraganga. In the புத்தகத்தை எழுதினவர் யார் அப்படிን பார்த்தோம்னா இந்த புத்தகத்தின் பின்னாலி வந்து அவரோட புகைப்படம் அவர் பத்தின ஒரு சிறு குறிப்பு இருக்கு இவர் பெயர் வந்து ஆசிரியர் உயர்திரு தென் புலோலியூர் மூ கணபதி பிள்ளை சோ இவரை பத்தி நான் கொஞ்சம் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேன் இவர் வந்து பருத்தித்துறை புலோலி அப்படிங்கற வந்து இலங்கை யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒரு இடத்துல இருந்து வந்தவர் சோ அதனால தான் வந்து அவருக்கு அவர் பெயர் வந்து கணபதி பிள்ளை But our pair Pinale Vanda or Ur pair Vanda, Adi Muliaway, Pine Patricare. So, Yver Vanda and the Kalthla or Peria Araichi Alara in the Kare, Ilang Yalpana Tamil Galodium, Buttagam, Aumuria Tamil and the Nartla Tamil Muli Valachik Vanda, Rumba Pad Patricare, plus our Undur translator in the Kanga, Palila Vanda, Padam Karpichirkanga, Tamil Muli Padam Karpichirkanga, and the Nartla, but number Malaysia and the Tamil Walra the Kin, Naria pair when the Pangatil Kangalia. So, Adi Madi, Ilang. Tamil வாழ்றதுக்கு வந்து இவர் வந்து நிறைய பங்காற்றிருக்காரு சோ இப்பேற்பட்ட ஒரு பெரிய மனுஷன் எழுதின புத்தகம் தான் வந்து இந்த தமிழன் எங்கே அப்படிங்கிற புத்தகம் இந்த புத்தகம் வந்து எனக்கு எப்படி கிடைச்சதுனா இந்த புத்தகம் உள்ளுக்கே வந்து சாப் படிச்சிருப்பாங்க அதாவது சைவ சித்தாந்த மன்றம் அந்த மண்டத்துல வந்து ஒரு நூலகம் ஒரு சின்ன நூலகம் இருந்துச்சு பட் நாளாக அந்த நூலகத்தை வந்து அவங்க அந்த நூலகத்துல இருக்கிற புக்லாம் வந்து அவங்க வெளியே டொனேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நூலகம் வந்து வேணாம் அப்படினு சொல்லிட்டு சோ அப்ப அந்த வகையில தான் அந்த வழியில தான் வந்து எனக்கு இந்த புத்தகம் கிடைச்சிச்சு சோ இந்த புத்தகம் முதல் பக்கத்திலே வந்து ஒரு லைப்ரரி புக்னா வந்து எப்படி அந்த பாக்கெட் இருக்கும் எப்ப நம்ம புக் ரிட்டர்ன் பண்ண அதெல்லாம் இருக்கும் இல்லையா அத எல்லாமே இருக்கும் அதே நேரத்துல வந்து ஒருத்தருடைய பேரும் வந்து இங்க தமிழ்ல எழுதி இருக்கு E. Rasaya, Ayrthi Tolati, Arubatinal, February, Iruthinal, date Potrakanga. So I think Avaradam Adi in the book of Wangi, Avadani the book of Umiana owner Arpare, the Buddha the Wangi Parchita, Upper Mande in the Nulagataka or Tantitara Padine. Kilavande, SK, Ayrthi Tolati, Tunuki One, May, Padanaran Potti, sign Vichirkanga. Nanikina, even Gani, the Buddha the Wangi Padita over. இந்த நூல் வந்து எந்த பதிப்பகத்துல வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படினு நாம பார்த்தோம்னா ஈழமணி நூர் பதிப்பகம் கொழும்பு இலங்கையில உள்ள ஒரு பதிப்பகம் அந்த பதிப்பகத்துல தான் வந்து இந்த புக்க பப்ளிஷ் பண்ணிருக்காங்க இந்த புக் வந்து அப்போ என்ன காலத்துல விற்கப்பட்டிருக்குனா விலையுமே வந்து எழுதிருக்காங்க இங்கேயே வந்து எழுதிருக்காங்க பட் இந்த தமிழ் படிக்க தெரிஞ்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லையே வந்து அந்த பழைய காலத்துல லையே சோ இதோட விலை வந்து இந்தியால வந்து 1 ரூபாய் 1.5 ரூபாய் சோ 1.5 ரூபாய் வந்து இப்போ நம்ம கன்வர்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு 10 காசு கூட வராது இந்த புத்தகம் பட் இந்த புத்தகத்தின் உள்ளுக்கு இருக்கிற கருத்துக்கள் இந்த புத்தகத்தினுடைய மதிப்பு வந்து ஆஃப் கோர்ஸ் சோ மச் மோர் தென் தட் இந்த புத்தகத்தினுடைய ஆரம்பத்திலே வந்து பொதுவா ஒரு புத்தகம் அப்படினு சொன்னா எடுத்தோனே விஷயத்துக்கு போயிட மாட்டாங்க இல்லையா முதல்ல வந்து சால்புரை தான் கொடுப்பாங்க சோ சால்புரை வந்து திருக்கா அப்பாதுரை அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு இவரை பத்தி நான் தேடினப்போ இவர் என்னன்னா ஒரு பன்மொழி புலவர் சோ இவர் தான் வந்து இந்த புத்தகத்துக்கு சால்புரை எழுதியிருக்காரு இவருக்கு அப்புறம் அவரோட சால்புரை முடிஞ்சதுக்கு அப்புறம் பேராசிரியர் தேவனைய பாவாணர் இவரை பத்தி தெரியாத ஆளே இருக்க முடியாது நமக்கு தமிழ்ல இருந்து ஒரு அளவுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா இவரை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் இவருமே வந்து சால்புரை கொடுத்திருக்காரு இவங்க ரெண்டு பேர்த்தோட சால்புரை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த புக்கினுடைய உண்மையான கருத்துக்கள் வந்து
ஆரம்பிக்குது. ஆசிரியர் வந்து எடுத்தோடனே வந்து என்ன சொல்றாருன்னா, இன்றைய தமிழர்களுடைய நிலைமை வந்து எப்படி இருக்குன்னு. ஆனா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஆசிரியர் இதுல இன்றைய தமிழர்கள் அப்படின்னு சொல்றது வந்து இப்போ இருக்கிற நானும் நீங்களும் கிடையாது. 1961 இலங்கையிலும் தமிழகத்திலும் வந்த தமிழர்களுடைய நிலை வந்து எப்படி இருந்தது, அவங்க வந்து வாழணுங்கிற நோக்கத்துக்காக வாழ்ந்தாங்களே தவிர அவங்களுக்கு வந்து அவங்களோட பூர்வீகம் என்னன்னு தெரியல, பண்டைய தமிழகம் எப்படி இருந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியல, உண்மையான தமிழன் அந்த ஒவ்வொரு குழியும் இருக்கலாம், அந்த உண்மையான தமிழன் வந்து எங்க போனானே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா எழுத தொடங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து எப்படி இதெல்லாமே ஆரம்பிச்சிச்சு, நம்மளுடைய குமரி கண்டம் பத்தி சொல்லியிருக்காங்க, தொல்காப்பியம் தொல்காப்பியத்தில் இருக்கிற பாடல்களை வந்து நிறைய மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே ராமாயணத்துக்கு வந்திருக்காங்க. ராமாயணம்னா என்ன, அதுல வந்து ராவணன் எப்படிப்பட்ட மன்னர், ஏன்னா நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய ஆசிரியர் வந்து இலங்கையிலிருந்து வந்தவர் இல்லையா. ஸோ இலங்கை தமிழர்கள், ராமாயணத்துக்கும் இலங்கைக்குமே வந்து ஒரு நல்ல தொடர்பு இருக்கு. ஸோ இலங்கை தமிழர்கள் கண்ணோட்டத்துல இருந்து ராவணன் வந்து எப்படி பார்க்கப்படுறாரு அப்படிங்கறதையுமே வந்து ஆசிரியர் இந்த புத்தகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அப்படியே மெல்ல போக 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 குமரி கண்டத்துல அந்த கடற்கோள் பத்தி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியன் இவங்க மூணு பேர்த்த பத்தியும் பேசியிருக்காங்க. முத்தமிழ்னா என்னன்னா அது வந்து எப்படி நம்ம வழக்கத்துக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்க நாட்டை பத்தியுமே வந்து கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. யாழ்ப்பாணம்ங்கிற பெயர் வந்து எப்படி வந்தது, சம்புத்தீவு அப்படிங்கிற தீவு தான் வந்து சிங்கள தீவு அப்படின்னு அழைக்கப்படுது. இலங்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க வந்து தமிழர்கள் இருக்காங்க, சிங்களவங்க இருக்காங்க. சோ அவங்களுக்கிடையே அந்த உறவு 1961 எடுத்துக்கிட்டோம்னா அப்ப வந்து எதுவுமே இன்னும் பெருசா வெடிக்கல. சோ அப்ப வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு நிறைய விஷயம் வந்து இந்த 64 பக்கத்துல ஆசிரியர் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இந்த புத்தகத்துல ஆசிரியர் சொல்லியிருக்கிற நிறைய கருத்துக்கள், நிறைய புது புது விடயங்கள்லாம் வந்து நம்ம இதுதான் முதல் தடவை படிக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலுமே கூட ஆசிரியர் வந்து அதற்காக நிறைய சான்றுகள், நிறைய தக்க சான்றுகள் வந்து கொடுத்திருக்காரு. தொல்காப்பியத்திலிருந்து உதாரணம் அதற்கான சான்று கொடுத்திருக்காரு. புறநானூறு மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. அப்புறம் வந்து பிரபந்த தீவகைய மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. ஒரு சில ஆங்கில என்சைக்ளோபீடியா, ஆங்கில ஆராய்ச்சிகள் எல்லாம் வந்து அவர் மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. அதனால இந்த புத்தக எல்லா கருத்துக்களுமே வந்து நம்ம படிக்கிறப்போ அந்த நம்பகத்தன்மை வந்து அதிகமாவே இருக்கு. இந்த புத்தகம் வந்து எனக்கு படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு. இந்த புத்தகம் வந்து கிடைச்சி ஒரே நாள் லைக் நமக்கு கிடைச்சிட்டோன்னே நான் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சோன்னா அப்படியே தொடர்ந்து படிச்சு இந்த புத்தகத்தையே லைக் ஒன் ஷார்ட்ல படிச்சு முடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு லைக் படிக்க படிக்க அவ்வளவு சுவாரஸ்யமா இருந்துச்சு. பட் இந்த புத்தகத்துல ஒரு சின்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதே நேரத்தில் படிக்க வந்து ரொம்ப வருத்தமாகவும் இருந்துச்சு. அவர் வந்து இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, புலப்பட்டு விட்டது உண்மை அவனுக்கு, ஏதோ பலத்த சூதுநடை பெற்றிருக்கின்றது என்ற உண்மையை அறிந்துவிட்டான் அவன். மேலும் துருவி ஆராய்ந்து எந்த விதத்திலும் உண்மை வரலாற்றினை அறிந்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்கிறான், சிந்திக்கிறான். 1961 தமிழன் முடிச்சுக்கிட்டான், இதுக்கு மேல அவனோட வரலாற்றை புரிஞ்சு அதனோட உண்மை விஷயத்த வந்து தெரிஞ்சு நடந்துக்குவான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையோட ஆசிரியர் பேசி இருக்காரு. ஆனா அது இன்ன வரைக்கும் நடந்திருக்கா நடக்கலையான்னு நம்மளை கேள்வி கேட்டுக்கிட்டா நமக்கே பதில் கிடைச்சிரும். இதுதான் இந்த புத்தகத்தை பத்தி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சது. தென் புலோலியோர் மு கணபதி பிள்ளை அவர்களால் எழுதப்பட்ட தமிழன் எங்கே அப்படிங்கிற புத்தகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் தட்டிடுங்க. பாய் பாய் அண்ட் தேங்க்யூ.